ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேச்சரோட கிங்டம்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விலங்குகளும் அதுக்குன்னு யூனிக்கான கலர் வந்து இயற்கையாகவே பெற்றிருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு சில விலங்குகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு சில வித்தியாசமான கலரில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதோட இனத்தோட கலர்கள் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அப்படிப்பட்ட விலங்குகளை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஆந்தை பொதுவாக இது பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் வேட்டையாடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இந்த ஆந்தை வந்து மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் ஹைட் இருக்குது. கங்கை ஆஸ்திரேலியா நெட்டில் அதிகமாக காணப்படுது. ஏன்னா இந்த வகை கங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இது கங்கர்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட கங்கர் மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஒயிட் வேலபி அப்படின்னு கூட சொல்றாங்க. இதோட கங்காரோட நின்று சின்ன 8 அடி ஹைட் இருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி ஹைட் தான் இருக்கு. ரேராக 100,000 கங்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி ஒயிட் கலரில் பறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த முள்ள மட்டும் தான் அதோட இனத்தோட கலர்கள் இல்லாமல் இதுவும் வந்து வித்தியாசமாக ஒயிட் கலரில் இருக்கு. ரேராக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 முள்ள மட்டும் ஏதோ ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கு. இதோட ஒயிட் கலர் இருக்கனால பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து வேட்டையாடுறாங்க. ரொம்ப வாழ்க்கையது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மண்கள் எப்பவுமே அதோட புள்ளி புள்ளியாக அதோட யூனிக்கான கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த வகை மான்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைங்க, ரெண்டு இது அது ட்வின்ஸ் நினைக்கிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜோடியாக தான் சுற்றிட்டு இருக்கு. மற்றது கூட்டத்தோட இதுவும் ஒன்றா தான். இது வந்து மற்ற மண்ணில் கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கு. ரேராக 30,000 மான்ஸ் ஏதோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேர் ஜெனடிக் டிசார்டர்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து மான்கள் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாம்பு என்ன படையை நடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் காணப்படாது. பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில், க்ரீன் கலரில், பிளாக் கலரில், சம்டைம்ஸ் ரெட் கலர் கூட காணப்படும். ஆனால் இந்த வகையான பாம்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒயிட் கலரில் தான் காணப்படும். அதுல இந்த பாம்போட என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரெட்டே இருக்கு. இந்த பாம்புக்கு ரொம்ப ரேரான பாம்புகள் வந்து ரொம்ப அரிதாக காணப்படுது. இந்த வகையான பாம்புகள் வந்து இந்தோனேஷியாவில் கடவுளாக கும்பிடுறாங்க. முதலிகை முதலிகை எப்பவுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா நீர் நிலத்தில் ரெண்டுமே இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் இருக்கும். ஆனால் இந்த வகை பார்க்குற முதலிகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் இருக்குது. ரொம்ப ரேராக தான் ஒயிட் கலரில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. சர்வே எடுத்தது பார்த்தீங்கன்னா 2019 சர்வே எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வேறு 11 முதலிகள் மட்டும்தான் ஒயிட் கலரில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. லைன் லைன் பார்த்தீங்கன்னா காட்டோட ராஜா அப்படிங்களா. இந்த வகையான லைன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கு. இது வந்து இந்த வகையான ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சவுத் ஆஃப்ரிக்கா அதிகமாக காணப்படுது. உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொத்தமே 13 ஒயிட் லைன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்திருக்காங்க. ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி இந்த வகையான லைன்கள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ.